தலைமை நீதி அரசரா, நீதி அரசர்களின் தலைவரா, எது பொருத்தமானது? தலையங்கம் என்றால் என்ன? புலவர் மா நன்னன் அவர்கள் என்ன விளக்கம் தருகிறார்கள் கேட்டு தெளிவோமா? தலைமை செயலர் செயலர் தலைவர் என்பன போல் தலைமை நீதியரசர் நீதி அரசர்களின் தலைவர் என்பனவும் பொருள் வேறுபாடு உடையனவே. தலைமை நீதியரசர் என்றால் அவரும் நீதியரசராகவே இருப்பார். நீதியரசர்களின் தலைவர் எனில் அவர் நீதி அரசராக இருந்து தீர வேண்டாம். எனவே தலைமை நீதி அரசர் என்பது பொருத்தமானதென கருதுகிறோம் என்று புலவர் மா அண்ணன் அவர்கள் விளக்குகிறார்கள். தலையங்கம் எடிட்டோரியல் என ஆங்கிலத்தில் மொழியப்படுவதை மொழிபெயர்த்தோர் அதனை தலையங்கம் என்றனர். அங்கம் தமிழ் அன்று ஆதலால் அதனை நற்றமிழ் வல்லார் ஆசிரிய பகுதி என்றும் ஆசிரிய உரை என்றும் பிறவாறும் உரைக்கின்றனர். அங்கம் பிறமொழி சொல் என்பது தவிர அப்பெயர் பொருத்தமானதுதான் என்றே தமக்கு தோன்றுவதாக புலவர் மா அண்ணன் அவர்கள் விளக்குகிறார்கள். மேலும் ஓர் ஏட்டின் அல்லது ஓர் இதழின் உறுப்புகள் பலவற்றுள்ளும் இது தலைமையான உறுப்பு என்று பொருள்படுவதால் தலைமை வாய்ந்த அங்கம் என பொருள்படும் தலையங்கம் பொருத்தமுடையதே. ஆகவே அதனை முற்றிலும் தமிழ் தொடராகவே அமைக்க முயலலாமே. தலைமை உறுப்பு, தலைமை கூறு, மீக்கூறு, மீயுரை என்பன போன்றவற்றின் உதவியை நாடி பார்ப்போமா என்று நம்மையும் சிந்திக்க வைக்கிறார்கள் புலவர் மா அண்ணன் அவர்கள். இவ்வாறு பல சொற்களுக்கும் சொற்றொடர்களுக்கும் அருமையான விளக்கங்கள் தந்து நமக்கு உதவுகிறார்கள் புலவர் மா அண்ணன் அவர்கள். நாமும் நல்ல உரைநடை எழுதுவோம், நல்ல தமிழில் பேசுவோம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே வளர்ப்போம், தமிழை தமிழாகவே ஆள்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.